நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த தொற்றிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பல்வேறு உலக நாடுகளும் பல்வேறு வகையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்த வண்ணமாகவே இருக்காங்க இதுக்கு எப்போ மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீனாவில் இப்போ இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மாதிரி ஒரு தகவல் இப்போ ரொம்ப வேகமாக பரவி வருது இதுக்கு எந்த நாடு மருந்து கண்டுபிடிக்குதோ அந்த நாடு மிக பெரிய அளவில் மருத்துவ வல்லரசாகும் அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இந்த மருந்து அவங்க வித்தாங்க அப்படின்னா பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு உலக நாடுகளும் சொல்லிட்டு வந்தாங்க அந்த வகையில் சீனா இப்போ இதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்த மருந்தை விலங்குகளுக்கும் அறுபது வயது அடைஞ்சவங்களுக்கும் செலுத்தி பயன்படுத்தி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவருது எது எப்படி இருந்தாலும் இந்த மருந்து கண்டுபிடிச்சா தங்கள் நாட்டு மக்களை மட்டுமல்லாமல் உலக மக்களையே காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலின் அடிப்படையில்தான் இப்ப ரொம்ப அதி சீனா இதுல இறங்கியிருக்காங்க கூடிய விரைவிலேயே இதற்கான மருந்தை உலக அரங்கில் அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாக இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த மருந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வலைதளங்களில் ரொம்ப வேகமாகவே பரவிட்டு வருது எது எப்படி இருந்தாலும் எல்லா நாடுகளும் இப்போ இதுக்கான மருந்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சீனா கண்டுபிடிச்சாலும் சரி அமெரிக்கா கண்டுபிடிச்சாலும் சரி அந்த மருந்து மனித குலத்திற்கு பயன்பட்டால் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்